வணக்கம் தோழர்களே. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, அதிகார திமிர பணக்கார பவரை தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. இது நமக்கு தோணுது, நம்ம ஆளுகளுக்கு ஆல்ரெடி தோணுது. பாட்டிலே வச்சு செய்கிறவங்க நம்ம சிக்குனா சதைச்சு விட்ருவோம். ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா, நம்ம கூட கூட்டாளியாக இருக்கிற எல்லா பேரும் இந்த சங்கிகளை பார்த்தா சமகாண்டாகி அப்படியே வெறியேறி போய் நிற்கிறாங்கன்னா பார்த்துக்க. நீங்கள் தெலுங்கானாவில் என்ன நடந்துச்சு, சந்திரசேகர் ராவுடைய கட்சி ஆட்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்க மீட்டிங் நடத்தி ஆளுகிற பிஜேபிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வச்சு கோஷம் எழுப்புனா இந்த காவி கும்பல் மூடிட்டாங்க, ஓரமாக போக வேண்டியதானே. இது என்ன பண்ணியிருக்கு, எதிர்க்கு கூசல் போட்டிருக்கு, எதிர்க்க கோஷம் போட்டிருக்கு. அப்புறம் என்ன, விரட்டி விரட்டி வெளுத்து தூக்கி போட்டு மிதித்து அப்புறம் கிளிப்பு மாட்டி விட்டு அனுப்பியிருக்குங்க. இங்கே எல்லாருக்கிட்டையுமே இப்போ உரண்டை இழுக்கிறது, உத வாங்குறது, மூத்திரச்சந்து முட்டுச்சந்துலாம் அடி வாங்குறது, இதுவே பொழப்பாக இருக்குங்க. நமக்கு இவங்க அடி வாங்கினாங்க. இங்கதான் இப்படின்னா இந்த நடு நிலையாளர்கள் கொஞ்சம் பேர் பாங்கப்பா, யாமா வீட்டில் இலவு விழுந்தாலும் பேசாமல் இருப்பான், யார் நாசமாக போனாலும் பேசாமல் இருப்பான், என்ன நடந்தாலும் எனக்கனான் இருப்பான். ஆனால் கேட்டால் நடுவு நிலையாளர்கள் என்னையா நடுவில் நிற்கிறா அப்படின்னா, நாங்கள் நேர்மையானவங்க நடுவில் தான் நிற்போனுவான். அட கூமுட்டிங்களா, நேர்மையானவன் நடுவில் நிற்க மாட்டான், நீதியோடைய பக்கத்தில் நிற்பான். ஏங்க அயோக்கியன் கூட அநீதி பக்கத்தில் நிற்பாங்க. இந்த நடுநிலையாளர்கள் இருக்கா பாரு, இது ரெண்டும் கட்டான் வேஸ்ட் பீஸு. நம்மளே நம்ம அக்காவை அப்படி சொல்லக்கூடாது, வேஸ்ட்டு பீஸாக ஆக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லாமா, சரி ஓகே. அது யார்டாடா நம்ம அக்கா குஸ்பு, வாயை தரப்பண்ணன்றாங்க, எம்பிட்டோ அடித்து கேட்டாலும் வரவே இல்லையே, வார்த்தையே வரலையே, அக்கா அப்படி கெட்டுதிட்டியாக இருக்கிறாங்களே. சரி என்னக்கா நடந்துச்சு, ஏங்கா அப்படி போய் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வைத்தறிச்சலோடு அணுகுனா அக்கா முழு சங்கியாக மாறி நிற்கிது. என்னடான்னு கேட்டால் நாங்கள் எது செஞ்சாலும் நல்லதுதான், இந்த தேசத்திற்காக செய்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்கிறோம் கும்பல்டா நீங்கள் அப்படின்னு காவியை கதற விட்டாக்கா. ஏய் நீங்கள்லாம் சினிமாக்காரங்க அவுத்து போட்டு ஆடினவங்க தானே, எச்ராஜா கேட்டும்போது வாயிலே ஏறி நங்கு நங்குன்னு மிதிச்சாக்கா. அப்புறம் இந்த பெண் குழந்தைகளை இந்த காவி சங்கிகள்லாம் கேலி பண்ணும்போது, கேவலப்படுத்தும் போது, பாலியல் சுரலும் போது நல்லா கழுத்திலே ஏறி மிதிச்சாக்கா. இன்றைக்கி என்னங்க சவுண்டு இல்லாத சரோஜாவாக போயிடுச்சு, அன்னைக்கு சவுண்டு சரோஜா இன்றைக்கி சவுண்ட்லெஸ் சரோஜாவாக போயிட்டாங்களே. என்னக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கே தோணுச்சு, அப்புறம் வன்னியரசுக்கு தோணாதா, தோழர் வன்னியரசு என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு ட்வீட்டை போட்டு விட்டார். ஏக்கா ஏமா இவ்வளோ அமைதியாக இருக்கீங்களே, இவ்வளவு காமாக கண்டுக்காமல் போகிறீங்களே, நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இதுதானே வரும், இது வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டோடனே காதறி விட்டாங்களே அக்கா காதறி. என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் பிள்ளைகளாம் இந்தியன் பிள்ளைங்க, இப்போ நாங்கள் மாத்திரம் யூரோப்பியன் பிள்ளைகளா, நாங்களும் இந்தியன் பிள்ளைங்க தாம்மா, எங்கள் பிள்ளைகளாம் இந்தியன் பிள்ளைங்க, அதுங்க யூனிஃபார்ம் போட்டு போகுதுங்க. ஏன் இந்த வந்த பிள்ளைங்க தலையில் வந்து ஹிஜாப் கட்டின பிள்ளைங்க யூனிஃபார்ம் போடலையா, இல்லை நான் தான் கேட்குறேன், அந்த பிள்ளைங்க யூனிஃபார்ம் மேலே போட்ட ஹிஜாப்பு உனக்கு அவ்வளோ உறுத்துதுன்னா இந்த அம்மனச்சாமியார் ஊர் ஊரான் தெரியுதே காசி பக்கம், அதை பிடிச்சி உள்ளே போடு. இந்த ஒரு அம்மா நடு நடுன்னு வளர்ந்துருக்குமே, ஊர் முழுசும் குண்டை வச்சு காலி பண்ணிச்சு சாமியார், இந்த பிரக்ஞாத்தாவூர் அதை பிடிச்சி உள்ளே போடு. காவி உடையோடையெல்லாம் இங்கே பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு தில்லு இருக்கா, ஒரு குரங்கு சாமியார் இருக்கே உத்தரப்பிரதேசத்தில், அது காவி ட்ரெஸ்லேயே காணாமல் போய் அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறேன், அதை பிடிச்சி உள்ளே போட்டு நீ எல்லாருக்கும் முதல் மந்திரி ஒழுங்கு மரியாதையாருன்னு சொல்ல தெரியுமா. இல்லைங்க, போன வாரம் காவி ஆடை அணிஞ்சு அப்படியே சன்னியாசியாக தெரிஞ்சாரே மோடி, அவர் வாயில் எடுத்து சொல்ல வேண்டிதானே. ஐயா நீங்கள் எல்லாருக்கும் பிரதமர், நீங்கள் வந்து இந்த காவி கும்பலுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு மட்டும் பிரதமர் கிடையாதுன்னு சொல்லலாமா, சொன்னால் விட்டுருவீங்களா. ஏய் எங்கள் பிள்ளைய படிக்கிறத உங்களுக்கு உறுத்துது, தெரிய விடுங்க, ஆனால் நம்ம அக்காவுக்கு உறுத்தவே இல்லை பாருங்கள், எங்கள் பிள்ளைங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க, நாங்கள் மட்டும் இன்னும் யூனிஃபார்ம் போட்டு மாடு மேய்க்க அனுப்புகிறோம், நாங்களும் ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறோம். அக்கா உங்கள் பிள்ளைங்கன்னு சொன்ன உடனே ஒரு வன்னியரசு போட்ட ஒரு ட்விட்டுக்கு மூணு ட்விட் போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ பதறுது. ஆ உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஒரு அடையாளம் இருக்கிற வீட்டு பிள்ளைங்க, ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் உடைய வீட்டு பிள்ளைங்க, ஒரு பெரிய கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிற வீட்டு பிள்ளைங்க,
அவங்க பத்திரமா போவாங்களான்னு கேட்டதுக்கே உங்களுக்கு கொதிக்குதே. இந்த குழந்தைங்க எந்த அடையாளம் இல்லாத குழந்தைங்கக்கா. அவங்க கல்விக்கு சத்தம் கொடுக்க உங்களால் முடியலன்னா நீங்கள் சிறுபான்மை சமூகத்தில் பிறந்ததை விட கேவலமான விஷயம் உலகத்தில் இல்லைக்கா. தன் சொந்த இனம் அவமானப்படுகிற போது வேடிக்கை பார்ப்பது எவ்வளவு கேவலமான விஷயம். அதை செய்யலாமாங்கக்கா. ஆனால் உங்களுக்கு லட்சம் தடவை பெட்டருக்கா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அவங்களோட எனக்கு 1000 முரண்பாடு இருக்குங்க. என்ன பார்க்குறீங்க, யார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்? அதாங்க சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து ஊர் வீட்டு பஞ்சாயத்து புறம் தான் வீட்டு பஞ்சாயத்தை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களே. அதுதான் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதவே ட்ரெண்டு பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்க தாங்க இந்த கருப்பர கூட்டத்தில் கூட கொஞ்சம் கசமுசான்னு பேசுனாங்க. அவங்களுக்கும் இன்னொரு பிள்ளைடிக்கும் கூட அடிக்கடி சண்டை வரும், நமக்கு முரண்பாடு இருக்குது. அவங்களுடைய விஷயத்தில் ஒன்று ரெண்டு இடத்துல நமக்கு முரண்படுறோம், சில இடங்களில் ஒற்றியும் போவோம்னு வச்சுங்களே. இன்றைக்கி ஒன்றி போகிறோம். எப்படி அந்த அம்மா எங்கேயோ உட்காந்துட்டு இதை புறம் கவனிச்சுட்டு அந்த அம்மா பயங்கரமாக பேசுகிறாங்க. என்னவா எங்க அது ஆடை அந்த குழந்தைங்களுடைய உரிமை, அதை எங்க நீங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறீங்க? இந்த பின்னாடி இருந்த பிரச்சனை பண்ணுறீங்களா, சரி பண்ணிக்கோங்க, தேவையில்லாமல் தலையிட்டு எல்லாத்தையும் கெடுக்காதீங்க அப்படின்ட்டு தெளிவாக வெளிப்படையாகவே பேசுகிறாங்கங்க. ஒரு இடத்துல லேசாக உரசி விட்டாங்க. என்னவா அதுக்காக பூணூலை பேசலாமா? நீங்கள் ஹிஜாப்பை பேசணும்னா பூணூலையும் பேசிதாகணுமா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. நாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்ல அக்கா. வேற ஒன்றும் இல்லைங்கக்கா. எதுக்காக பூணூலை பேசுகிறோம்? இந்த பார்ட்டியில் இருக்கிற அத்தனை கும்பலும் பூணூல் கும்பல். பூணூலில் வந்து நாங்கள் அதிகாரத்தின் அடையாளமாக பார்க்குறதுங்க. பூணூலை வந்து உயர்த்தப்பட்ட சாதியினுடைய அடையாளமாக காட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சமூகத்தில் இருக்கிற குழந்தைகளை இந்த ஹிஜாப்பை சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, சாமானியர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஹிஜாப்பை நீங்கள் நிராகரிக்கிற போது, அதிகாரத்தினுடைய அடையாளமாக அவாளுடைய அடையாளமாக இருக்கிற அந்த பூணூலை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். எங்க அது இல்லாமல் வான்னு சொல்லுவேன்னு கேட்டுத்தானக்காகணும். நீ இந்த முக்காடு போடாமல் ஒரு வட இந்திய பெண்ணை வர சொல்லுவேன்னு கேட்டுத்தானக்காகணும். தாலி போடாமல் மெட்டி போடாமல் ஒரு டீச்சர் ஸ்கூலுக்குள்ளே வர விடுவேன்னு கேட்டுத்தானக்காகணும். அதாவது இஸ்லாமிய அடையாளம் உங்களுக்கு பெரிய கலவர சூழலை உண்டாக்க போதுன்னா இந்த அடையாளமும் உண்டாக்கி தானக்காகும். அதுக்காக புரியும்படியாக சொன்னான். ஆனால் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அக்கா லட்சம் தடவை பெட்டரு நம்ம அக்கா குஷ்புவுக்கு என்ன சொல்லிவிட்டாங்க கடைசியில் ஒரு வார்த்தை, இங்கே பாருங்கள் இதெல்லாம் நிறுத்திக்கோங்க, இதை ஒருவேளை நீங்கள் நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்க, இதே ஹிஜாப்பை கட்டிட்டு நாங்கள் வீதிக்கு வந்து நிற்போம். என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த பாய்ஸ்க்கு வந்து அந்த பெண்ணை ஹிஜாப் போடக்கூடாது சொல்றதுக்கு? உங்க வீட்டில் இருக்கிற அம்மா, உங்க வீட்டில் அக்கா தங்கச்சிங்கள்கிட்ட யாராவது வந்து நீ இதை பண்ண அதை பண்ணதுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அந்த ஹிஜாபுக்குள்ளேயே இருந்து பழகினவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங். நமக்கே பல தடவை தோணி இருக்கு இந்த மாதிரி கண்டமான கமெண்ட் அடிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தை பேசும்போது பேசாம நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வர்ஸ்ட் வாயில போய் மாட்டிக்க வேண்டாமேன்னு பல தடவை எனக்கே தோணி இருக்கு. ஸோ அந்த மாதிரியே கவர் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ண சொன்னா எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். இட் இஸ் நாட் ரைட். தயவு செஞ்சு ஒரு பெண்ணா என்னோட முஸ்லிம் சிஸ்டர்ஸ்க்காக நான் குரல் கொடுக்கிறேன். இனிமையும் இது தொடர்ந்ததுன்னா நாங்கள் அத்தனை பேரும் ஹிஜாப் போட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முற்றுக்கொள்வீங்க. இந்த ஒத்த வார்த்தை போதுங்கக்கா. 1000 முரண்பாடு இருந்தாலும் பரவாயில்லன்றேன். பிரச்சனைக்கு வந்து களத்தில் நிற்க முடியுதுல, ஓடி ஒழியலையில, தன் சொந்த இன மக்களுடைய அவமானங்களை துயரங்களை வேடிக்கை பார்க்கலையில, அந்த அளவுக்கு பரவாயில்ல. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த முருகனுக்கு சப்போர்ட் பண்ணது கூட பரவாயில்லன்றேன். ஏன்னா அவங்க நம்பிக்கை அது. ஆனால் நீங்கள் ரெண்டும் கட்டானா இருக்கீங்கக்கா. உங்கள் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை இருந்துச்சு. சொந்த ஜனங்களுடைய துயரத்தில் பங்கெடுக்க முடியாத மனுஷன் இல்லைக்கா. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பெட்டருக்கா உங்களுக்கு?